கொலு என்றால் அழகு என்று பொருள். கொலு என்பது நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பெரும்பாலும் இந்தியாவின் தென்பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதிகளில் இவ்வழிபாட்டு முறை நடைபெறுகிறது. இப்பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையை அடுத்து பிரதமை திதியிலிருந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கொலு வைப்பதால் வீடு சுத்தமடைந்து ஆரோக்கியம் பெருகும். மேலும் உற்றார் உறவினர்களை கொலுவிற்கு அழைப்பதால் சமூக உறவுகள் மேம்படும் என்பது ஐதீகமாகும். இது குறித்து டாக்டர் சுபத்ரா ஐயங்கார் கூறுகையில், எங்களது இல்லங்களில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு 3 முறைகளில் கொலு பொம்மைகள் வைத்து கொண்டாடப்பட்டுள்ளது. முதல் நிலையில் 9 படிக்கட்டுகளில் மரப்பாச்சி பொம்மைகளுடன் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி வைத்தும், இரண்டாவதாக எங்களது குலதெய்வ கோயில் வடிவமைத்தும் மற்றும் கிராமத்து முறையிலும் ராஜஸ்தானி கலாச்சார அடிப்படையிலும் இம்முறை கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. கொலுவின் முக்கிய நோக்கம் அண்டை வீட்டார்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் மற்றும் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் 10 நாட்கள் கொலு வைத்து வழிபட்டு நவராத்திரி பண்டிகையை கொண்டாடி வருகிறோம் என்றார். எல்லா வருஷமும் இந்த வைப்போனுங்க. ஸோ திஸ் இயர் 3 கான்செப்டோடு வச்சுருக்கு. ரெகுலராக வைக்கிறது, எப்போவுமே வைக்கிறது அந்த 9 ஸ்டெப்ஸு. அங்கே மேலே இந்த மரப்பாட்சி பொம்மையாக இருக்கும், லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி, கீழே செட்டியாக இருக்கும், தென் 4 தெய்வீதி எல்லாம் வைப்போம். இந்த வருஷம் 3 தீமில் வச்சுருக்கோம். ஒன்று எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய கோவில் கரூரில் தாந்தோணி மலையன் கோவில் இருக்கும், அது இந்த பக்கம் வச்சுருக்கோம். அது கூட இருக்கிற கிராமம் அந்த வெல்லு, அந்த வில்லேஜ், தோஸ் பீப்புள். இன்னொன்று கோல்ட் கண்ட்ரி வில்லேஜன்ட்டு, தட் இஸ் வெளிநாட்டில் கோல்ட் கண்ட்ரியில் எப்படி இருக்கும் வில்லேஜன்ட்டு, அதுக்கு ஒரு ட்ரீ ஹவுஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு சின்ன இன்னொரு சின்ன கான்செப்ட், அட் இஸ் ராஜஸ்தானி கல்ச்சர், அந்த கிருஷ்ணர் அப்புறம் அந்த ராஜஸ்தானில் எப்படியெல்லாம் இருக்குன்ற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த வருஷம் எல்லா வருஷமும் தீமோடு வைப்போம். இந்த வருஷம் எப்படின்னா நிறைய கொலு வாங்குது, போத் ஆன்லைன், ஏன்னா இந்த வில்லேஜ் பண்ணும்போது நிறைய திங்ஸ் லைக் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் பால் இருக்குது, ஸோ அதை ஆன்லைன் கூகுள் பண்ணி ஆன்லைனில் வாங்கி ஆன்சைட்டில் வாங்கி ஆல்மோஸ்ட் 1000 டால்ஸ் இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு, குட்டி குட்டி லேம்ப் போஸ்ட் எல்லாம் வாங்கி வாங்கினோம். ஸோ நல்லபடியாக கொலு வச்சோம். தேங்க்யூ எல்லாம். இந்த கொலு எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வருவாங்க. இதில் நிறைய நியூ இன்ஃபர்மேஷன், நியூ புக்கில் மட்டும் படிக்கிறது படிப்பு கிடையாது, எங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷனில் நிறையா படிப்பாங்க. அந்த காலத்திலும் அப்படி தான், இப்போ அப்படி ஒரு ஃபுட்டே வச்சுருந்தா அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற, அதோட ரெசிபிஸ் என்ன, ஒரு கோலு போட்டால் அது எப்படி போடுவோம், ஒரு பூவு, இந்த கொலு வைக்கிறதுல எப்படி எல்லாம் ஸ்டெப் கட்டுவோம், அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ இது 10 டேஸ் வைப்போம். 9th, தட் இஸ் அமாவாசை, பொட்டாசி மாதம் அமாவாசை வெள்ளை கொலு வச்சுருவோம், கலசு வைப்போம். அதுக்கப்புறம் விஜயதசமி இன்னைக்கு நைட்டு தான் இது கழிப்போம். ஸோ 10 டேஸ் வி கீப் திஸ். 9 நாள், தட் இஸ் நேத்திக் நைட்டுன்னா இப்போ விஜயதசமி சரஸ்வதி பூஜை நைட் வரைக்கும் 9 டேஸ் அனுப்பிச்சு நவராத்திரி, அதுக்கு தான் நவராத்திரின்னு சொல்கிறது.